போலீசிடமிருந்து தப்பிய ரவுடிகள் இரண்டு பேர் தற்போது பிடிபட்டுள்ளனர். ஐந்து ரவுடிகள் பதுங்கியிருந்த சூழலில் தற்போது போலீசிடமிருந்து தப்பிய ரவுடிகளில் இரண்டு பேர் தற்போது பிடிபட்டுள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அறிவரசு வழங்க கேட்கலாம். அறிவரசு, தற்போது இரண்டு ரவுடிகள் தற்போது பிடிபட்டுள்ளனர், இத்தொடர்பான முழு விவரம். நெல்லை மாவட்டம் மறுகால்குறிச்சியை சார்ந்த சிவா என்ற சுப்பிரமணியன், இவர் மீது தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 20 மேற்பட்ட கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை போன்ற வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் களக்காடு அருகே உள்ள மேலக்காடுவெட்டி என்ற நடுத்தருவை சேர்ந்த இசைக்கு பாண்டி என்பவரை கடந்த நவம்பர் 22 இவர் கொலை செய்துள்ளார். இவர் மீது 6 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த கொலை வழக்குகளை பிடிப்பதற்காக நெல்லை மாவட்டத்தில் தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவா என்ற சுப்பிரமணியன், முத்து மணிகண்டன், சூர்யா, வசந்தகுமார், இசைக்கு பாண்டி இவர்கள் 5 பேரும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள கொல்லம்பள்ளம் என்ற ஊரில் பதுங்கி இருப்பதாக நேற்று மதியம் தனிப்படையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் அங்கு சென்றுள்ளனர். அவர்களை அவர்கள் பிடிக்க முற்பட்ட பொழுது அறிவுடன் காட்டி மிரட்டியுள்ளனர். அப்பொழுது உதவி ஆய்வாளர் அண்டன் பிரதீப் என்பவர் அங்குள்ள சுவரில் துப்பாக்கியால் சுட்டு அவர்களை பிடிக்க முயற்சித்தார், என்றாலும் அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இது சம்பந்தமாக பெருந்துறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த 5 பேரையும் தற்பொழுது தனிப்படை போலீசார் பிடித்துள்ளனர். இவர்களில் சிவா என்ற சுப்பிரமணியனும் முத்து மணிகண்டன் என்பவரையும் காவல்துறையினர் விரட்டி பிடிக்கும் பொழுது கீழே விழுந்து தவறி விழுந்ததாகவும் அவர்களுக்கு காயம்பட்டு அவர்கள் தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு ஆபத்தான நிலையில் இல்லாமல் ஓடும் பொழுது காலில் காயம் ஏற்பட்டதினால் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மற்ற முக்கிய குற்றவாளிகளான சூர்யா, வசந்தகுமார், இசைக்கு பாண்டி ஆகிய 3 பேரையும் இதே தனிப்படையினர் பிடித்து தற்பொழுது களக்காடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆக 5 ரவுடிகளும் தற்பொழுது நெல்லை மாவட்ட தனிப்படை போலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.